சென்னை பெருங்குடியில் சென்னை மாநகராட்சி 6 மண்டலங்களிலிருந்து எடுக்கப்படும் குப்பை இங்கு கொட்டப்பட்டு வருகிறது. இந்த குப்பை கிடங்கில் நேற்று மதியம் 2 மணி அளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து குறித்து துறைப்பாக்கம் தீயணைப்புத்துறை தகவல் தெரிவிக்கப்பட்டது. வெயிலின் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் சிறு சிறிதாக இருந்த தீயானது சிறிதாக அருகிலுள்ள குப்பை கிடங்கிலும் பரவியது. பின்னர் துறைப்பாக்கம், வேளச்சேரி, மேடவாக்கம், திருவான்மூர், தாமரம், சிறுகர் ஆகிய பகுதியில் இருந்து தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி தற்போது வரை தீயை அணைத்து வருகின்றனர். பெருங்குடி குப்பை கொட்டும் கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தை சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் இன்று காலை ஆய்வு மேற்கொண்டார். அவருடன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். உடனடியாக இந்த தீ விபத்தை கட்டுப்படுத்துவதாகவும் அதிகாரிகளுடன் உத்தரவிட்டார். மேலும் பெருங்குடி குப்பை கிடங்கில் பரி வரும் தீயை அணைக்கும் பணியில் சென்னை மாநகராட்சி கமிஷனர் கதம் சிங் பேடி மற்றும் தீயணைப்புத்துறை டிஜிபி பி கே ரவி இருவரும் கை லிப்ட் மூலம் சுமார் 100 அடி மேலே சென்று தீ பரி உள்ள பகுதிகளை பார்வையிட்டனர். இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் கே நேரு மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர்.